வாவ் இதுதான் நம்ம புது கிளாஸ்ரூமா ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கே அட என்னப்பா இது இன்னும் கிளாஸ்ரூம் ரெடியாகவே இல்லையா நான்சி நம்ம கிளாஸ்ரூம்ல இன்னும் பெஞ்ச் டெஸ்க் எதுமே ரெடியாகவே இல்ல நான்சி இன்னைக்கு கிளாஸ் நடக்குமானே ரொம்ப டவுட்டா தான் இருக்குப்பா மண்டி பாத்துக்கிட்டு இருந்தா வேலையாகாது நம்மளே எல்லா டெஸ்க் பெஞ்ச் எல்லாத்தையும் எடுத்து உட்கார அளவுக்காவது செட் பண்ணி வைக்கலாம் பண்டி மண்டி பண்டி நம்ம ஃபர்ஸ்டா போய் லாஸ்ட் டெஸ்க்ல உட்கார்ந்துக்கலாம் சீக்கிரம் வா இல்லாட்டி நமக்கு முன்னாடி வேற யாராவது போய் உட்கார்ந்துக்குவாங்க எங்க அந்த ரோஸ் ஆமா நான்சி கடைசில லாஸ்ட் இயர் மாதிரி ஆயிடும் ஒரே சண்டையா போய்டும் ஏ பண்டி நான்சி எப்ப பார்த்தாலும் லாஸ்ட் டெஸ்க்ல நீங்க தான் உட்காருவீங்களா ஏ புஷ்பா நாங்க தான பெஞ்ச் டெஸ்க் எல்லாத்தையும் எடுத்து போட்டோம் அது வரைக்கும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இப்ப லாஸ்ட் டெஸ்க் வேணும்னு கேக்குறேன் ஹே பண்டி நான்சி சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏ புஷ்பா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரோஸ் நீ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆன உடனே உன்னோட இடத்துல இந்த புஷ்பா உட்காரலாம்னு பார்த்தா எனக்கு புஷ்பாவ பத்தி ரொம்ப நல்லா தெரியும் எப்பவுமே அவளுக்கு நம்ம கூட சண்டை போடுறது மட்டும் தான் வேலை சொந்தமா யோசிக்க மாட்டா பிங்கி இந்த பக்கம் இருக்கிற டெஸ்க் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் புஷ்பா உன்னால முடியும்னா நீயும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ஆமா நில்லி இந்த டெஸ்க் எல்லாம் எடுத்து போட்டு நம்ம இந்த பக்கம் உட்காரலாம்ப்பா இல்லாட்டி மேம் வர்ற வரைக்கும் நின்னுட்டே இருக்க முடியாது ஓகே பிங்கி எல்லா டெஸ்க்கும் எடுத்து போட்டாச்சல்ல நான் என்னோட ஓல்ட் ஸ்கூல்ல எப்பவுமே லாஸ்ட் டெஸ்க்ல தான் உட்காருவேன் சோ இந்த ஸ்கூல்லயும் லாஸ்ட் டெஸ்க்ல உட்கார்ந்துக்கிறேன் நீ சொல்றது கரெக்ட் தான் லில்லி மேம் வந்தா கூட ஹைட் வைஸ் தான் உட்கார வைப்பாங்க சோ நம்ம ரெண்டு பேரும் லாஸ்ட் டெஸ்க் தான் ஏ பிங்கி லில்லி உங்க கேங்குக்கு என்ன இதே வேலையா போச்சா நான் போன வருஷம் லாஸ்ட் டெஸ்க்ல தான் உட்கார்ந்தேன் அதனால இந்த லாஸ்ட் டெஸ்க் என்னோட இடம் அது மட்டும் இல்ல இதுக்கு அப்புறம் என்னோட फ्रेंड्स ரெண்டு பேர் வருவாங்க நாங்க மூணு பேர் உட்கார்றக்கே இடம் பத்தாது நீங்க முன்னாடி போய் உட்காருங்க போங்க லில்லி வாப்பா நம்ம முன்னாடியே போயிடலாம் இந்த புஷ்பா கூட நமக்கு சண்டை வேண்டாம் இந்த புஷ்பா இன்னும் மாறவே இல்ல போன வருஷமும் இப்படி தான் எல்லாத்துக்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா புஷ்பா பட் நீ எங்களை விட ஷார்ட்டா தானே இருக்க நீ பேக்ல உட்கார்ந்தா உனக்கு எப்படி போர்ட் தெரியும் புஷ்பா அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் சிண்டு அண்ணா நானே நீங்க அதுக்கு அப்புறம் ரோஜா அக்கா மூணு பேர் ஃப்ரெண்ட் டெஸ்க்ல உட்கார்ந்துக்கலாம் ஏய் என்னப்பா இது ஸ்கூல சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு பார்த்தா அதுக்குள்ள எல்லாரும் அவங்க அவங்க இடத்துல உட்கார்ந்துக்கிட்டீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட் டெஸ்க்ல ஒரு இடம் காலியா இருக்கு நான் அங்கேயே உட்கார்ந்துக்கறேன் பப்ளு நம்ம வந்து 1 ஹவர் ஆச்சு இன்னும் கிளாஸ்க்கு எந்த ஸ்டாஃப்ஸ்மே வரலையே ஒருவேளை இன்னைக்கு ஹோல் டே ஃப்ரீயா இருக்குமோ உனக்கு தான் இந்த ஸ்கூல் பத்தி நல்லா தெரியும் பப்ளு ஃப்ரீ பீரியட் எல்லாம் விட மாட்டாங்க அங்க பாரு மேம் வந்துட்டாங்க எல்லாரும் அமைதியா இருங்க மேமுக்கு பேசினா சுத்தமா பிடிக்காது குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் மீட் பண்றேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் மேம் நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் மேம் வெரி குட் கேக்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் தான் இனிமேல் உங்களுக்கு கிளாஸ் டீச்சர் ஓகே ஓகே மேம் ஓகே இன்னைக்கு தான் டே 1 அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே நான்சி பிரசன் மேம் பண்டி எங்க பண்டி எங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்க பிரசன் மேம் பப்ளு பிரசன் மேம் மேம் நான் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சிண்டு பிரசன் மேம் சோட்டு பிரசன் மேம் லில்லி பிரசன் மேம் லில்லி சிண்டு சோட்டு சோ நீங்க மூணு பேரும் தான் நியூ அட்மிஷன்ஸா ஸ்டூடண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க இன்னும் நம்ம கிளாஸ்க்கு நிறைய நியூ அட்மிஷன்ஸ் வருவாங்க சோ அவங்க கிட்ட எல்லாம் நல்லா பழகணும் ஓகே நான் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து கிளாஸ் ரூம்ல இருக்கிற டெஸ்க் பெஞ்சஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் மேம் வெரி குட் பட் நான் பார்க்கும்போது நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆர்டர் பார்க்கும்போது ஹைட் வைஸ்ல உட்கார்ந்த மாதிரியே தெரியலையேமா டால் ஆனவங்க எல்லாம் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருக்கீங்க பின்னாடி எல்லாம் வந்து ஷார்ட்டா இருக்கிறவங்க உட்கார்ந்துருக்கீங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எப்படி போர்ட் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஃப்ரண்ட் டெஸ்க்ல லில்லியும் பிங்கியும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஸோ பின்னாடி இருக்கிற புஷ்பாக்கு எப்படி போர்ட் தெரியும் சொல்லு புஷ்பா மேம் நாங்க அப்பவே சொன்னோம் மேம் புஷ்பா தான் மேம் கேக்கல எங்க ஃப்ரெண்ட்ல சிண்டு சோட்டு எங்களை விட ஷார்ட்டா தான் மேம் இருக்காங்க அதனாலதான் மேம் நாங்க மூணு பேரும் பின்னாடி டெஸ்க்ல வந்து உட்கார்ந்தோம் பண்டி நான்சி அண்ட் ரோஸ் உங்க கேங்க பத்தி தான் நம்ம ஸ்கூலுக்கே தெரியுமே நீங்க ஷார்ட்டா இருக்கீங்களோ எப்படி இருக்கீங்களோ எனக்கு அது தெரியாது நீங்க மூணு பேர் இனிமேல் ஃப்ரெண்ட் டெஸ்க்ல தான் உட்காரணும் அப்பதான் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு கிளியரா தெரியும் ஓகே இந்த பண்டி அதிக பிரசங்கி மாதிரி எந்திரிச்சு சொன்னா கடைசியில எல்லாம் போச்சு கமான் கமான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன யோசிச்சாலும் நடக்காது நான் சொன்ன மாதிரி எல்லாரும் மாறி உட்காருங்க பண்டி அண்ட் கேங் ஃப்ரெண்ட் டெஸ்க்கு வாங்க
அதே மாதிரி லில்லி பிங்கி நீங்க ரெண்டு பேரும் பேக் டெஸ்க்குக்கு போயிட்டு புஷ்பா ஃப்ரெண்ட்க்கு வரணும் சீக்கிரமா பண்ணுங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணனும் ஓ மை காட் பந்தி சொல்ற மாதிரி இந்த கிளாஸ் மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்காங்க இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ தெரியலையே புஷ்பா சீக்கிரமா ஃப்ரெண்ட் டெஸ்க்ல வந்து உட்காரு வா பிங்கி பின்னாடி போ பின்னாடி போய் லில்லி பக்கத்துல உட்காரு சிந்து சோட்டு நீங்க ரெண்டு பேரும் பேக் டெஸ்க்குக்கு போய்க்கோங்கம்மா போச்சு ஃப்ரெண்ட் டெஸ்க்ல உட்கார்ந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் பந்தி என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க போய் நான்சி பக்கத்துல உட்காரு போ ரோஸ் நீயும் போய் ஃப்ரெண்ட் டெஸ்க்ல உட்காரு போ ஒண்ணு இதுக்கு மேல எல்லாரும் இதே ஆர்டர்ல தான் உட்காரணும் பிளேஸ் சேஞ்ச் பண்ண கூடாது வெரி குட் இனிமேல் டெய்லியும் இதே ஆர்டர்ல தான் உட்காரணும் நான் போனதுக்கு அப்புறம் ஆர்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ண கூடாது அது மட்டும் இல்ல மத்த பீரியட் ஸ்டாஃப்ஸ் கிட்டயும் நான் இன்ஃபார்ம் பண்ண போறேன் சோ இதே மாதிரி தான் உட்காரணும் ஏன் எல்லாரும் அதுக்குள்ள டல் ஆயிட்டீங்க உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன் இந்த வீக் வந்து ஃபுல்லா கிளாஸ் எதுவுமே நடக்காது கிளாஸ் ரூம்ல இருக்கிற டெஸ்க் பெஞ்சஸ் அது மட்டும் இல்ல வால் ஃபுல்லா நீங்க தான் பெயிண்ட் பண்ணி கிளீன் பண்ணணும் நீங்க லாஸ்ட் இயர் இது எல்லாத்தையுமே எக்ஸலண்ட்டா பண்ணதுனால நம்ம பிரின்சிபல் மேம் வந்து நீங்களே பண்ணட்டும்னு சொல்லிட்டாங்க என்ன ஓகே தானே பண்ணிருவீங்கல்ல மேம் நாங்க பண்ணிருவோம் மேம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நான்சி ரொம்ப நல்லா பண்ணுவா சோ நான்சி தான் இந்த டீமுக்கு லீட் மத்தவங்க எல்லாம் நான்சியோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி சூப்பரா பண்ணி முடிக்கணும் வாவ் சூப்பர் நான்சி நம்ம எல்லாத்துக்கும் இந்த வீக் ஜாலி தான் போ மேம் நாங்க நான்சி சொல்ற மாதிரி கேட்டு சூப்பரா கிளாஸ் ரூம் டெக்கரேட் பண்ணிடுவோம் மேம் ஓகே யார அனுப்பலாம் யாராவது ஒருத்தர் ஸ்டாஃப் ரூமுக்கு போய் சாக் பீசஸ் எடுத்துட்டு வரீங்களா அப்படியே டஸ்டரும் எடுத்துட்டு வாங்க கிளாஸ் ரூம்ல எதுவுமே இல்ல ஓகே மேம் நான் போறேன் மேம் லாஸ்ட் இயர் கூட எப்பவுமே தீந்துச்சுனா நான் தான் மேம் போவேன் சரி நீயே போய் எடுத்துட்டு வா போ மேம் சரின்னு சொல்றதுக்கு முன்னாடியே போறா பாத்தியா பந்தி அவளை பத்தி தான் தெரியுமே நான்சி அவ அப்படி தான பண்ணுவா தேங்க்யூ புஷ்பா சரி நீ போய் உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சரி யாராவது ஒருத்தர் போர்டில் வந்து டே ஒன்னு எழுதுங்க நாளையில இருந்து மார்னிங் வந்த உடனே மேம் நான் எழுதுவேன் மேம் போர்டில் நான் சூப்பரா எழுதுவேன் மேம் பாத்தியா பண்டி அவ வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாத்தையும் நான் பண்றேன் முந்திக்கிறா நோ புஷ்பா மத்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும் இல்ல லாஸ்ட் டெஸ்க்ல இருந்து யாரோ ஒருத்தர் பண்ணுங்க லில்லி கமான் போர்டில் எழுதுமா நாளையில இருந்து நான் வர்றதுக்கு முன்னாடியே போர்டில் டேட்டு எல்லாமே எழுதி வைக்கணும் ஓகே அது மட்டும் இல்லை போர்டு எப்பவுமே க்ளீனாக இருக்கணும் சாக் பீஸ் இல்லை டஸ்டர் இல்லைன்னு கிளாஸ்க்கு நடுவில் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வரக்கூடாது என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க ஓகே சொல்லவே மாட்டேங்கிறீங்க ஓ எனக்கு நல்லா புரியுது இதெல்லாம் பண்ணுறக்கு ஒரு கிளாஸ் லீடர் வேணும் இல்லை எஸ் மேம் கிளாஸ் லீடர் தான் மேம் எப்பவுமே பண்ணுவாங்க பந்தி பந்தி நீ கிளாஸ் லீடர் ஆக விரும்புறேன்னு சொல்லி கை தூக்கு பந்தி நீ பேசாம இரு எனக்கு ஒன்றும் கிளாஸ் லீடர் எல்லாம் ஆக வேண்டாம் இப்ப 2 மினிட்ஸ்ல புஷ்பா கிளாஸ் லீடர் ஆகறன்னு சொல்லி கை தூக்குவா பாரு அப்ப இருக்கு உனக்கு ஏ நான்சி அவ கிளாஸ் லீடர் ஆக கூடாதுனா அப்ப நீதான் அவன் நீ கை தூக்கு வேணுமா மேம் நான் கிளாஸ் லீடர் ஆக விரும்பறேன் மேம் என்னையும் சேர்த்துக்கோங்க நான் சொன்னே இல்ல பந்தி இப்ப நீ கைய தூக்க போறியா இல்லையா அப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன் உன் கூட பெரிய டார்ச்சர் நான்சி மேம் நானும் கிளாஸ் லீடர் ஆகறேன் மேம் என்ன அவ்வளவுதானா வேற யாருக்கும் கிளாஸ் லீடர் ஆக வேண்டாமா லில்லி நீயும் கை தூக்கலாமே ஓகே மேம் என்னோட நேமியும் அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க மேம் வெரி குட் நாளைக்கு மார்னிங் வந்து யாரு கிளாஸ் லீடர்னு நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கு இதோட கிளாஸ் முடியுது நீங்க எல்லாரும் இந்த டெக்கரேஷன் வர்க்குக்கு என்னென்ன பண்ணணும்னு பிளான் பண்ணுங்க நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ மேம்